ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிட்டோம். உள்ள வாட்ச் இருக்கு, அந்த வாட்ச் நம்ம எடுத்துட்டு இப்ப அப்படியே பார்க்க போறோம். நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நல்லா நைட்டு நைட்டு ஃபுல்லாக நல்லா ஊற வச்சிட்டோம். ஏன்னா அங்கேருந்து எடுத்துகிட்டு வர நல்லா கொஞ்சம் உருகிருச்சு. கேஸ் இன்னைக்கு எதை பற்றி பார்த்து போகிறோம் அப்படின்னா, இந்த வாட்ச் தாங்க. இது வந்துட்டு நாய்ஸ் ப்ரோ 4 ஜிபிஎஸ் மாடலு. இந்த வாட்ச் தான் நைட்டு ஃபுல்லாக நம்ம உள்ளே போட்டு நல்லா ஃப்ரீஸ் பண்ணிட்டோம். குளிர்துரா. ஓகே, இந்த வாட்சை நம்ம உடச்சிட்டு உள்ள வாட்சை எடுப்போம். ஆனால் தான் செக் பண்ணிடலாம். இங்கே சொன்னால் இல்லை வாட்டர் ப்ரூஃப், நம்ம வாட்டர் ப்ரூஃப் இப்படி தாங்க டெஸ்ட் பண்ணுவோம். வாங்க. சல்லி சல்லியா நடிக்கிட்டீங்களா? அப்படி வண்டி ஹீட்டா இருக்கீங்க. வாட்சை எடுத்தாச்சு. இப்ப நம்ம இதை அப்படியே ஆன் பண்ண போறோமா அப்படின்னு கேட்டா, எனக்கு தெரிஞ்சு உள்ள தண்ணி இருக்கும். இன்கேஸ் ஆன் பண்ணும்போது சர்க்யூட் அடியாங்களா, முதல் இதை ஆன் ஆகுதான்னு பார்ப்போம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஓகே, ஃபுல்லாக வாட்ச் எடுத்தாச்சு. இதுவே செம்ம ஃப்ரீஸாக தான் இருக்குது. கண்ணாடிலாம் அப்படியே பாருங்கள், ஃப்ரீஸாக இருக்குது. ஓகே, இதை பார்த்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணுவோம். அப்படியே ஆன் பண்ணுங்களா. ஆன் பண்ணுறேன். ஏ ஆனாகுதுரா, ஏ ஆனாகுது. பார்த்தீங்களா, நம்ம நைட்டு ஃபுல்லாக தண்ணியில் போட்டு ஆக்சுவலி ஃப்ரீஸ் பண்ணோம்னா டேரெக்டாக வந்துட்டு இது வந்து உடனே ஃப்ரீஸ்லாம் ஆகாதுங்க. நைட்டு ஃபுல்லாக ஒரு எப்படி ஒரு 2-3 hours வந்து தண்ணியில் நல்லா ஊறும். ஊறினதுக்கப்புறம் தான் அது என்ன ஆகும் அப்படின்னா, ஃப்ரீஸ் பண்ணவே ஸ்டார்ட் ஆகும். அப்படிங்கிறப்ப வாட்டர் ப்ரூஃப்லாம் செம்மையாக இருக்காது. இந்த வாட்ச் நான் வாட்டர் ப்ரூஃப்ல எந்த வித குறையும் சொல்ல மாட்டேன். பட் இந்த வாட்ச்ல எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆகுவீங்க. அந்த அளவுக்கு பிரச்சனை இருக்கு. பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, குவாலிட்டி அந்த அளவுக்கு கொடுக்கல அவங்க. அதை தான் நான் சொல்லுவேன். வாட்ச் பில்டு குவாலிட்டி நல்லா இருக்கு, வாட்டர் ப்ரூஃப் குவாலிட்டி நல்லா இருக்கு. பட் டிஸ்பிளே ஹெச்டி டிஸ்பிளே தான் கொடுத்துருந்தாங்க. 600 nits ஹெச்டி டிஸ்பிளே கொடுத்துருந்தாங்க. உள்ள பார்த்தீங்க அப்படின்னா வெளிச்சத்துல அந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரிய மாட்டேங்குது. நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அது இல்லாமல் இந்த இப்படி சேக் பண்ணும்போது ரொம்ப சேக் ஆகுது, நம்மளுக்கே டிசப்பாயின்மெண்ட் ஆகுது. நீங்கள் இந்த ஒரு வீடியோ இருக்குது, அதை நீங்கள் பார்த்துட்டு அப்படியே வாங்க, உங்களுக்கு எல்லாமே ஒரு கிளாரிஃபிகேஷன் தெரியும். வாட்ச் ஆன் பண்ணிவிட்டு அந்த ஸ்க்ரோல் பட்டனை ஸ்க்ரோல் பண்ணோம்னா டிஸ்பிளே ஸ்டைல் மாறுது. டிஸ்பிளேவை லாங் ப்ரெஸ் பண்ணியும் நம்ம மாற்றிக்கலாம். 5 types ஆஃப் வந்து நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் டிஃபால்ட்டாக. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே நோட்டிஃபிகேஷன் பாரில் வந்துட்டு பிரைட்னஸ் டிம்மிங் கொடுத்துருக்காங்க. 5 levels ஆஃப் பிரைட்னஸ் டிம்மிங் இருக்குது. அப்புறம் பவர் சேவிங் மோட் இருக்குது. செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா நார்மலாக எல்லா வாட்ச்லேயும் இருக்கிற செட்டிங்ஸ் தாங்க இருக்குது. இதில் முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா, மெனு வியூ இருக்குது. ஆனால் அந்த மெனு வியூவில் 2 தான் இருக்குது டிஃபால்ட்டாக, கிரிட் வியூ அண்ட் லிஸ்ட் வியூ. லிஸ்ட் வியூ இப்போ நம்ம வச்சுருக்கோம் எப்படி இருக்குன்னு பாருங்கள், இந்த மாதிரி டைப்பில் தான் இருக்குது. ரெண்டுக்கு மேலே நமக்கு வைக்க முடியல. நாய்ஸ் ஹெல்த்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. அதில் ஆக்டிவிட்டி அண்ட் ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப் மானிட்டர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாய்ஸ் பஸ் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நமக்கு கால் பண்ணுறதுக்கு தேவையான எல்லாமே கொடுத்துருக்காங்க. காண்டாக்ட், கால் ஹிஸ்ட்ரி, டயல் பேடு, சைலண்ட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. வேணுனா எனேபிள் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஸ்க்ரீன் பிரைட்னஸ் டைமிங், மேக்ஸிமம் 30 seconds வரைக்கும் வச்சுக்கலாம். ரிஸ்ட் அவைக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இதில் வேணுனா நம்ம டியூரேஷன் செட் பண்ணி டைம் செட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த வாட்ச்லாம் வந்துட்டு நான் சேக் பண்ணுறேன், இது உண்மையிலேயே வந்துட்டு கண்ணுக்கு அப்படி தாங்க தெரியுது, கேமராவில் அப்படி தெரில. நார்மலாக நீங்கள் கண்ணால் பார்த்தாலும் அப்படி தான் தெரியும். ஒருவேளை என் வாட்சில் மட்டும் இந்த ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லி தெரியல. இந்த வாட்ச் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். கேஸ் நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாட்ச்சில் இருக்கிறது அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 3000 rupees ஒருத்துக்கிறப்ப, ஆக்சுவலி நான் வாங்கும் போது தான் 3000 rupees, இப்போ 3800 rupees வந்துருச்சு. 3800 rupees நைஸ் ப்ராண்டில் இருந்து இந்த வாட்ச் ஜிபிஎஸ்க்காக மட்டுமே இந்த வாட்சை வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சது வேணாம், வேறு ப்ரைஸில் இருக்குது, நீங்கள் வாங்கலாம். இன்கேஸ் நீங்கள் இந்த வாட்சை வாங்கணும் அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் ஒரு வந்துட்டு ட்ரேடிங் பண்ணுறீங்க, அதாவது ஸ்டாக் நீங்கள் வச்சுருக்கீங்க, நீங்கள் ஸ்டாக் அப்பப்போ செக் பண்ணணும், மொபைல் எடுத்து செக் பண்ண முடியாதுன்னா இதில் நீங்கள் ஒரு சில ஸ்டாக்கை வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்கன்னா அப்பப்போ நீங்கள் வந்து அப்டேட் பார்த்துக்கலாம். அது நீங்கள் மொபைலோட பேர் பண்ணி வச்சுருந்தா தான் அந்தந்த அப்டேட் வரும், அதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்டிவிட்டீஸ் நிறையா பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாட்ச் வந்து ஒர்த்து உங்களுக்கு. ஏன்னா நல்லா எனக்கு தெரிஞ்சு நல்லா ஒரு அக்யூரேட்டான ஒரு ஆக்டிவிட்டி ட்ராக்கிங் தான் இது. நீங்கள் வந்துட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் கிடக்குறீங்க, ஜிபிஎஸ் இருக்குது, ஜிபிஎஸ்னு உடனே நான் கூட இதில் மேப்லாம் வரும்,
வழி பார்த்துட்டே போகலாம், ஈஸியாக இருக்கும் போல அப்படிலாம் நினச்சவாங்கண்ணே, நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. இந்த ஜிபிஎஸ் வாட்ச்சில் அப்படிலாம் நீங்கள் எதுவுமே பார்க்க முடியாது. ஜஸ்ட்டு நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு ஜாக்கிங் போகிறீங்க, ரன்னிங் போகிறீங்க அப்படின்னா எத்தனை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் போயிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜிபிஎஸ் மூலமாக இது கால்குலேட் பண்ணுறதுனால ஒரு அக்யூரேட்டான ஒரு உங்களுக்கு ஒரு கால்குலேஷன் கிடைக்கும். இத்தனை கிலோமீட்டர் கடந்திருக்கீங்க, இத்தனை கிலோமீட்டர் வந்துட்டு இவ்வளோ ஸ்பீடு ஆவரேஜில் நீங்கள் வந்துட்டு டிஸ்டன்ஸை வந்து ரீச் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு டீட்டெயில் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த ஜிபிஎஸ். சரி ஓகே, வேறு என்னடா இருக்குது இந்த வாட்ச்சில் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நார்மலாக எல்லா வாட்ச்சில் இருக்கிறதாங்க, மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், கேமரா செட்டு, அது போக கால்ஸ் பேசிக்கலாம். கால் குவாலிட்டி உண்மையிலேயே சூப்பருங்க, நான் ஒருத்தனை குறையே சொல்ல மாட்டேன், செம்மையாக இருக்கு. ஸ்டார்ட் சொல்கிறாங்க, ஸ்டாக் செக் பண்ணணும், ஆக்டிவிட்டீஸ்லாம் நீங்கள் நல்லா பண்ணுவீங்க, உங்களுக்கு ஜிபிஎஸ் தேவை அப்படிங்கிறப்ப ஒரு நார்மலான ரேட்டில் ஒரு பட்ஜெட் ரேட்டில் வந்துட்டு இந்த வாட்ச் ஒருத்து. மற்றபடி நீங்கள் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்டைலுக்கு கட்டுறீங்க, பார்க்க வந்துட்டு மற்றவங்க பார்க்கும்போது எனக்கு சூப்பராக இருக்கணும், டிஸ்பிளே வந்து பிரைட்டாக தெரியணும், உள்ளே கேம்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வாட்ச் வந்துட்டு கிடையாது, சூட்டபிள் கிடையாது. அதனால் ஓகே, சரி வாங்குறது வாங்காது உங்கள் டிசிஷன், உங்கள் தேவைக்கு வாங்குங்க. ஜிபிஎஸ் இருக்கேன்னு சொல்லிட்டு இந்த வாட்சில் யாருமே அவ்வளோ காசு போட்டு நீங்கள் வாங்கணும்னு அவசியமே கிடையாது. ஓகே கேஸ், இந்த வீடியோ அவ்வளோதான், உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது மாதிரி நிறையா வீடியோ பண்ணுறதுக்கு நீங்கள் கொடுக்குற அந்த லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் வந்து எனக்கு ரொம்ப மோட்டிவாக இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம், அதுவரை எங்களிடமிருந்து விரைப்பது பாய். அவ்வளோதான் கேஸ் இந்த ரிவ்யூ. ஓகே கேஸ், அவ்வளோ என்ன பண்ண தூக்கிட்டு போக வேண்டியதான். நெக்ஸ்ட் ஏதாவது ஒரு நல்ல வாட்ச் வந்துச்சுன்னா சொல்லுங்க, கண்டிப்பாக அதை நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஸ்மார்ட் ஃபோன் பார்த்திங்க அப்படின்னா கூட மாதத்துக்கு ஒன்று தான் ரிலீஸ் பண்ணுறாங்க, ஆனால் ஸ்மார்ட் வாட்ச் பண்ணுறாங்க பார்த்திங்க வாரத்துக்கு ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. எந்த வாட்சை வாங்குறதுன்னு தெரில, ஒரு வாட்சை வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருப்போம், அதில் இருக்கிற ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்குள்ளே அதே ப்ராண்டில் இன்னொரு வாட்ச் லான்ச் பண்ணிடுவோம். என்ன எல்லா வாட்சும் ஒன்று தான் இருக்குது, கொஞ்சம் டிசைனாக பட்டு டிங்கிரிங் பண்ணி அப்படியே ரிலீஸ் பண்ணிட்டுருக்காங்க. சரி கேஸ், நல்லா வாட்ச் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கள், நம்ம ரிவ்யூ பண்ணலாம். ஓகே கேஸ் பாய். உங்கள் எல்லாத்துக்கும் வந்துட்டு ஹாப்பி ரிபப்ளிக் டே, பை.